ஈவினிங் இப்ப வந்து ஒரு என் பிரதர் வந்து என் மேல கோவப்படுறான், நான் அவனை வந்து நான் ரியாக்ட் பண்றேன், ரியாக்ட் பண்ணல பட் நான் என்ன கோவம் வருது, இதுவும் வந்து நெகட்டிவா அவன் மேல எனக்கு பயங்கர கோவம் வருது வச்சுக்கோங்க, அவனால ரியாக்ட் பண்ணல. சோ இது வந்து சேருமா கர்மாவில சேராது, அதாவது அதுலயுமே நினைச்சா நீங்க அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க வந்து பண்ணதான் நீங்க ரியாக்ஷன் பண்றீங்க, அவங்க கோவப்படுத்தினாங்க நீங்க கோவப்பட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு என்ன இப்படிதான் நடந்துட்டோம்னு ஒரு முறை இருக்கு, அந்த முறையை மீறி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கோபத்தை மனசுல வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு கெடுதல் பண்ணீங்கன்னு சொன்னா அது கர்மாவில சேரும். இப்ப உங்களுக்கு மற்றபடி பண்ணு, அதாவது இப்ப நம்ம சாதாரணமா நம்ம சினிமா பாக்குறோம், சாதம் சாப்பிடுறோம், நம்ம ஒரு வாக்கிங் போறோம், இதெல்லாம் செயல்கள் வந்து பாத்தீங்களா, அந்த செயல்கள் மாதிரி இந்த மாதிரி செலவு செயல்களா போயிடும். இப்ப கர்மாவில சேராது செயல்களா போயிடும், செயல்களா போறதெல்லாம் இப்ப நிஷ்காமிய கர்மாவும் செயல்களோட சேர்ந்தது. இப்ப நீங்க வந்து ரிப்ரேஷன் ஆன பிறகு உங்களுக்கு செயல் மட்டும்தான் இருக்க முடியும், கர்மா இருக்காது. நீங்க எது பண்ணாலும் சரி, சாதாரண செயல்கள் பண்ண ஒரு சராசரி மனிதன் பண்ணக்கூடிய செயல் மாதிரி மாறிடும். மற்றவங்களுடைய பார்வையில கர்மாவா தெரியும், ஆனா நம்ம நிஷ்காமிய கர்மாவா பண்ணும்பொழுது நமக்கு கர்மாவே கிடையாது, நம்ம எதை பண்ணாலும் செயல் தான், அது கர்மா கிடையாது. இப்ப இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து ரொம்ப சாப விடுறா வச்சுக்கோங்க, ஐ மீன் மனசாலே சாப விடுறாரு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து இது கர்மா சேரும் அப்படின்னா? ஆமா, அவரு சாப விடுறவருக்குதான் கர்மாவை சேர முடியே, அது கூட அவரு நீங்க அவர் சாப விட்டதுனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுனா அது கர்மாவா ஆகும், பாதிப்பு ஏற்படணும்னா கர்மாவா சாப்பிடுறது. ஓகே, சம்டைம் இந்த போன் ஹெட்ல வந்து சின்ன ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கு, சம்டைம் சைலண்டா இருக்கும், அது என்ன பெயின் அப்படிங்கறது தெரியல, தெரியும். இப்போ நீங்க எதுவும் தியானங்கள் எதுவும் பண்றீங்களா? நான் பண்ணுவேன், காலையில தியானங்கள் பண்றதுனால சில மாற்றங்கள் ஏற்படும், ஆனா செலவுகள் வந்து உங்களுக்கு அது உங்க உடல்ல ஏதாவது ஏற்பட்டாலும் அது நன்மைக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா அது சரியா வந்துடும். அது ஒரு குறிப்பிட்ட நெத்தி ஃபோர்ஹெட்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட அந்த ஐப்ரோஸ் மேல வந்து அந்த ஒரு சின்ன பெயின் மாதிரி இருக்குது, கண்ட்ரோலபிளா இருந்தா பரவாயில்ல, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருந்தா நீங்க கொஞ்சம் தியானங்களை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம், பார்க்கும் போது காண்பவன் காணப்படும் பொருள் இருக்கு வச்சுக்கோங்க, இப்ப நான் பார்க்கும்போது அந்த 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 பொருள் பார்க்கும்போது சம்டைம் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஹூ இஸ் லுக்கிங் அப்படின்னு மாதிரி வந்துருது. ஸோ இது வந்து அப்போ வந்து அந்த பாட்டிலோட நம்ம அட்டாச்மெண்ட் இல்ல அப்படிங்கிற அர்த்தமானது, ஆப்போசிட் மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு, பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் வந்து திடீர்னு பாக்குறேன், பார்க்கும்போது இந்த இப்ப நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த எந்த ஒரு பொருளையும் பார்க்கும்போது நம்ம அட்டாச்மெண்ட்ல மூழ்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கீங்க, அந்த அந்த காண்பவர் காண்பவருக்கும் உள்ள இடைவெளி வந்து கிரியேட் ஆயிருது, அந்த பற்றுதல்னால கிரியேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லும் போது, அப்போ அந்த பாட்டில பார்க்கும்போது நம்ம ஆஸ்கிங் நம்ம அப்ப அதை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு அந்த பற்றுதலை உடைக்கிறதுக்கு என்ன என்ன ரீசன் அப்படின்னு தேடினேன். அப்ப வந்து ஹூ இஸ் லுக்கிங் த பாட்டில் அப்படிங்கும் போது இட் கம்ஸ் டு மீ, அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து திருப்பி இல்லையா, அப்படி ஏதாவது நம்ம வந்து அட்டாச்மெண்டே இல்லாம இருக்கணும்ங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க அட்டாச்மெண்டோட இல்லாம இருக்கணும், அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வேண்டியிருக்காங்க, நம்ம நமக்கு தேவையானதோட அட்டாச்மெண்ட் இருந்தாதான் நம்ம செயல்படவே முடியும். நம்ம அகம் புறம்பிட்டு நீங்க பிரிச்சுக்கிடுங்க, அகம் புறம்பிட்டு பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே புறத்தோட நம்ம அட்டாச்மெண்ட் பிரிச்சுக்கிடணும். இப்ப நீங்க வந்து மேரேஜ் ஆயிருந்தா நீங்க மனைவியோட அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டியதுதான், குழந்தையோட அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டியதுதான், செய்யற தொழில்களோட அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டியதுதான்,
உங்க மனதுல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் மேலதான் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து தோண்டி மறைய வேண்டிய ஒண்ணு, தோண்டி மறைய வேண்டிய ஒண்ணுக்கு நீங்க அட்டாச்மெண்ட் வைக்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு விரோதமானது. அதனால அகத்துக்குள்ள வரக்கூடிய உணர்ச்சிகள்ல நீங்க அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது. அது வந்து போற மாதிரி விட்டுறண்டே, அந்த நேரத்தை எது வருதோ வந்துட்டு போன விட்டுறண்டே தான். புறத்துல நீங்க எல்லாத்தையோட அட்டாச்மெண்ட் வச்சுட்டா தான் செயல்படவே முடியும். அந்த செயல்பட முடியும், செயல்படவே முடியாது. ஆனா அட்டாச்மெண்டே தப்புங்கிற கான்செப்டே தப்பு. புறத்துக்கு அட்டாச்மெண்ட் தேவை.